இவன் ரொம்ப பேசிட்டான், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. ஆமா, சூரிய அப்படி பேசாம நினைச்சு கூட பார்க்கல. நம்ம எப்பயே ஊருக்கு போலாம். வாங்க போலாம் நீ. அம்மா, என்னம்மா உங்களுக்கு தெரியாத அவரை பத்தி? நீ ஏமா கோச்சிக்கிற அத்தை, உங்க புள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாத அத்தை. அவர் அப்படிதானே பேசுவாரு? ஏதோ கோவத்துல பேசிட்டாரு அத்தை, அதுக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க அத்தை. எங்க எல்லாம் யாரும் ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி வச்சுக்க மாட்டோம் பூமாரி. உங்க வீட்டுக்கார அனாவசியமா போயிடுங்க போயிடுங்கன்னு சொன்னா நாங்க இங்கேயே இருப்போமா? எங்களுக்கும் எல்லாமே இருக்கு, நாங்க கிளம்புறோம். இதுக்கு மேல எல்லாம் இங்க இருக்க மாட்டேன். அப்பா, எப்படியோ நம்ம நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. சூப்பர் சூப்பர், சண்டை போட்டோம். ஏன் அத்தை இப்படி சண்டை போடுறீங்க சித்தி? நீங்க கூட ஏன் சார் கத்திட்டே இருக்கீங்க சித்தி? ஏதோ மாமா தெரியாம சொல்லிட்டாரு, விடுங்களேன் சித்தி. அதோட அதையே சொல்லிட்டே இருக்கீங்க. அம்மா, உனக்கு தெரியாத அம்மா, எப்ப பாரு இந்த புள்ள அப்படிதான் சொல்லுது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுது, சும்மா பேசிட்டே இருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காத அம்மா. உனக்கு தெரியாதா சித்திய பத்தி? நமக்கெல்லாம் ஒரு வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது, டென்ஷன் ஆயிடுவேன். ஆமா சித்தி, உங்களுக்கு எதனா ஒரு வார்த்தை சொன்னா நீங்க அதை விடவே மாட்டீங்க சித்தி. அதை அப்படியே புடிச்சு கடைசி வரைக்கும் சண்டை போடுவீங்களே. உனக்கு தெரிஞ்ச இந்த சித்திய பத்தி இங்க இருக்கவங்க யாருக்குமே தெரிய மாட்டதே. நான் பெத்த பொண்ணு கூட தெரிய மாட்டேன் என்னை பத்தி. உனக்கு தெரிஞ்ச அம்மு. சரி வா, நீ போவோம். எவ்வளவுதான் பார்த்தாலும் அவனுக்கு நன்றியே கிடையாது. எப்படி சொல்லிட்டான் பாருங்க நீ ஒரு நிமிஷத்துல நம்மள. அண்ணியாரு, என்னதான் இருந்தாலும் இந்த சூர்யா புள்ள நம்மள இப்படி பேசிருக்கே கூடாது அண்ணியாரு. எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அண்ணியாரு. என் புள்ளதான் அவன், அவன் அப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசிருக்கே கூடாது அண்ணியாரு. சரி அண்ணியாரு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா ஊருக்கு? ஏமாமா, இந்த மாதிரியா பேச? ஒரு பெரியவங்கள மதிக்கவே மாட்டியா மாமா? என்னதான் இருந்தாலும் நீ அவங்கள போன் சொல்லிருக்க கூடாது மாமா. பூமாரி, நீ என்னதான் சொல்லு, நீ ஒழுங்கா சாப்பிட்டு நான் யாரையும் எதுவுமே பேச மாட்டேன். நீ ஒழுங்காக சாப்பிடாத போன, நீ டேப்லெட் போடலதான் எனக்கு டென்ஷன் ஆகி நான் அப்படி பேசிட்டேன் பூமாரி. அதுவும் நம்ம குழந்தைக்கு பிரச்சனைன்னும் போது எனக்கு கோவம் வராதா? சரி மாமா, என் மேலதான் மாமா தப்பு இருக்கு. விட்டுடு மாமா, நீ போய் அத்தை கிட்டயும் அம்மா கிட்டயும் சாரி கேளு மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்கு ஆக மாமா. சரி பூமாரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் அத்தை கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் நான் சாரி கேட்கறேன். நீ ஒன்றும் டென்ஷன் பண்ணிக்காத, உன் உடம்புக்கு எடுத்துக்காத, சரியா? சரி மாமா, நீ சொன்ன மாதிரி நான் டேப்லெட்லாம் கரெக்டா போடுறேன் மாமா. அண்ணியாரே, இந்த பூமாரியை விட்டு போக மனசே இல்லை அண்ணியாரே. எனக்கும் அதான் அண்ணி, என்னதான் இருந்தாலும் நேரம் மாசமா இருக்க பொண்ணை விட்டு போக முடியுமா? அதுவும் உண்மைதான். அம்மா, ஏய், இப்பதான் அம்மா நான் போறதா? இவ்வளவு நேரம் ஹால்ல அவ்வளவு பேச்சு பேசல, இப்ப அந்த அம்மான்னு வர. அத்தை. அத்தையா? இவ்வளவு நேரம் அப்படி பேசின புள்ள நீ, இப்ப வந்து அத்தை அப்படின்ற. ரெண்டு பேருக்குமே சாரி கேக்குறேன். அத்தா மன்னிச்சுடா, அத்தா அத்தை மன்னிச்சுடா அத்தை.